உங்களை அவர் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்லையா? அப்ப நாங்க தொடர்ச்சியா களத்துல நிற்கும் போது எவ்வளவு ஆதங்கம் வருது? சீமானை வந்து நீங்க வந்து ஒரு தீவிரவாதி குண்டாசுல புடிச்சு போடணும்ன்ற அளவுக்கு சீமான் செஞ்ச தேச துரோகம் என்ன? மண்ணை நேசிச்சது பெரிய குற்றமா? எட்டு வெளிச்சாலை போடாதீங்கப்பா, வயல் வயல் வெளியில போடாதீங்க, வயல இத்தனை லட்ச ஏக்கர் நிலத்தை எடுத்து போடாதீங்கன்னு சொன்னா தேச விரோதினா? அப்ப தேசபக்தனுக்கான அடையாளங்கள்லாம் என்னன்னு நீங்க சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? நியாயமா பாருங்க, எல்லாமே நிகழுது, நிகழாமல் இல்லை. ஒரு ஜல்லிக்கட்டுக்கே நாங்கள் போராடுறோம், மக்களை தூண்டி விடுறீங்கன்னு இதே எல்லா தொலைக்காட்சியிலையும் நாங்கள் விவாதம் பண்ணியிருக்கோம். எங்களை விவாதத்துக்கு அழைச்சிருப்பீங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க சார் இதெல்லாம் உண்மையா பொய்யா, இது நடக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னாடி ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்படுதா இல்லையா? அப்போ ஒன்று நிகழ்த்த முடியுன்றது இந்த அரசுக்கு தெரியுது, ஆனால் அரசு அதை செய்ய மறுக்குது. அதே போல் ஐபிஎல்ல நாங்கள் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம், கோரிக்கை தான் வச்சோம். ஜல்லிக்கட்டு போல நாங்கள் களத்தில் நின்று போடாத கோரிக்கை வச்சோம். இந்த நிகழ்வில் இப்போதைக்கு இது வேணாங்க, கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு அந்த சிஇஓ கொடுத்த அவருடைய பேச்சின் காரணமாகவும் அதுதான் வன்முறையை தூண்டுச்சே தவிர நாங்கள் எங்கே வன்முறையை தூண்டினோம்? அவர் தான் சொன்னார் தேவைப்பட்டால் இராணுவத்தையே கொண்டு வருவேன். ஆனால் பாருங்க, ஆடிட்டோரியத்துக்கு யாருமே வரலை, ஆடிட்டோரியத்துக்குள்ள யாருமே வரலைன்னு சொன்னவொடனே நீங்களாக மாற்றிட்டேன், உடனே மாற்றிட்டாங்க. அப்போ அது நிகழ முடியுது. அதுபோல் 99 நிகழ்ந்த போராட்டம் இதே தூத்துக்குடியில் 100வது துப்பாக்கி சூட்டுக்கு பின்னால் மூடப்படுதுன்னு சொன்னான். அதையே துப்பாக்கி சூட்டுக்கு முன்னாலும் மூடக்கூடாது, அதை ஒரு உயிர் பலியை வாங்கிட்டு தான் நீங்கள் மூடணுமா? இப்போ விவாதத்தில் உட்கார்ந்தவங்க, அன்றைய தினம் கூட விவாதத்தில் உட்கார்ந்தவங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களும் 99 சரியாக தான் நடந்துச்சு, 99 சரியாக தான் நடந்துச்சுருந்தாங்க. என்னுடைய ரொம்ப எளிமையான கேள்வி, சரியாக நடக்கும்போது ஏங்க போய் நீங்கள் கேட்கல? 99 சரியாக நடந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? சரியாக நடக்கும்போது ஏன் போய் கேட்கல? இந்த மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருக்காரு, இரண்டாவது தலைமையாக வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆளுநர் இருக்காரு, அவர் மக்கள் பிரச்சனையை கேட்க நான் எல்லா இடத்துக்கும் போய் நான் போய் விசாரணை பண்ணி போறேன்னாரு. தூத்துக்குடிக்கு போகிறோம், மக்கள் பிரச்சனையை போய் பார்வையிட போறவர், மக்கள் குறைகளை கேட்க போறவர் தூத்துக்குடிக்கு போயிருந்தாருன்னு வச்சுங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? அரசு போகலை, ஆட்சியாளர்கள் போகலை, ஆளுநர் போயிருந்தாருன்னு வச்சுங்க, புதுசாக வர்றாரு இவர்கிட்ட நம்ம குறைய சொல்லி அழுவோமே அழுதுருப்பாங்கல்ல. நாங்கள் கூட அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்ச ஒரு ஆளுநர்கிட்ட ரொம்ப கனிவாக கேட்டார், அதுபோல் அந்த மக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. சரி இப்போவும் சொல்கிறோம், சரியில்லை இது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு, இப்போ உங்ககிட்ட அன்பாக கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நெடுவாசல் கதிராமங்கலத்தில் போராட்டம் நடந்துட்டுருக்கு, இப்போவாவது காது கொடுத்து அதை போய் யாராவது கேட்குறாங்களா? அப்போ நெடுவாசலிலும் கதிராமங்கலத்திலும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு பின்னாடி கேட்பாங்க. ஆனால் அசம்பாவிதம் நடந்து மக்கள் அவங்களா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்? நான் திரும்ப சொல்வது, என் மீது குற்றச்சாட்டு வருவதற்காகவோ தண்ணிலை விளக்கம் கொடுப்பதற்காகவோ வரல. பொது வெளியில் இருக்கோம், உங்களோடு பயணிக்கிறோம் தொடர்ந்து. இங்கே இருந்தாலும் சரி வெளியூரில், நான் இந்த தமிழகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இதில் இருக்கிற எல்லா மூலைக்கும் என்னை வந்து பார்ப்பேன். அங்கே ஒரு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, உங்களை கடந்து தான் நான் போவேன். ஒரு விமான நிலையமோ ரயில் நிலையமோ எல்லாமே எங்கள்கிட்ட உங்களை கடந்து தான் நாங்கள் போயாகணும். அங்கேயும் உங்ககிட்ட நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம். அப்போ நீங்கள் எங்களுக்கான இந்த உண்மைத்தன்மையை தயவு செஞ்சு, இது அன்பான கோரிக்கை தான், ஊடகத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் நெறியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய உண்மை நிலையை தயவு செஞ்சு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு லோகம் உங்களுக்கு ஒரு கோர்ட் ஒன்று போடுறீங்க பாருங்க, சமரசம் இல்லாத சமூக அக்கறை உள்ளது உள்ளபடி உண்மை உடனுக்குடனே அதை தூக்கிடுங்க. எது சமரசம் இல்லாத சமூக அக்கறை? நடக்கிறத நடக்கிறத மாதிரி சொல்லுங்கள். நாங்கள் தூத்துக்குடி சம்பவம் நடக்கும்போது நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கோம், என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துருச்சுன்னு. நான் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த அரசு நிச்சயமாக அதை செஞ்சிருக்காதுன்னு, கண்டிப்பாக மக்கள் இங்கே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்கன்னு. ஒருத்தர் சுட்டுட்டாங்கன்னு முதல்ல சொன்னாங்க, 10:30 to 11 ரெண்டு பேருனாங்க. ஆனால் 1 வரைக்கும் செய்தியை பார்க்குறோம், எந்த இடத்துலையும் ஊடகத்தில் உடனே இப்போ பார்த்தா தேடி பார்த்தா இல்லை, திடீர்னு மொத்தமாக ஓப்பன் ஆகும். அந்த நிலை இனிமேல் இருக்க வேணாம், நீங்களும் மக்கள் குரலாகிருங்க, இதுதான் எங்களுடைய அன்பான கோரிக்கை. சட்டத்துக்கு மீறின கருத்தா இருந்தா தலைவர் தானே கருத்து